அந்த கொம்பு வந்து கூர்மையாக குறை கூர்மையாக குறைன்னா அதில் வந்து கூர்மையை குறைச்சி அதோட ஆயுதத்தை மழுக்கிட்டு ஆயுதம் இல்லாதவனோட போராட்டி நான் வீரன்னு சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்குறீங்களா? நான் ஏற்றுக்கிற மாட்டேன், எனக்கு அது தேவையில்ல. மாடு காது இப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி பார்க்குது, இப்படி மடக்குச்சுன்னா பின்னாடி பார்க்குது, அதுவே நிறையா பேருக்கு நீங்கள் தெரியாது. இது ஒன்றுமே இல்லைங்க, வடம்னா என்ன தெரியுமா, 9 பேர் மாட்டோட கவனத்தை வந்து திசை திருப்பி மாடு பிடிக்கிறது, அவ்வளோதான். இங்கே நிறைய மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க, அந்த மந்திரவாதிகள் மாதிரி நம்மளும் வாழை பிடிச்சி உடனே கொண்டைக்கு போனோம், நம்மளை மாடு குத்தாதுன்னு நினச்சா நம்மளோட அறியாமல் நம்மளோட முட்டாள்தனம். வந்து 40 அடி ரோப்பு இருக்கும்போது நம்மளை காட்டில் அறிவு கம்மியான மாட்டுக்கிட்ட நம்ம குத்து வாங்குறோம்னா யாரோட தப்பு? அந்த இடத்துல நம்மளோட கவனம் இல்லை. தெரியும் ப்ரோ கபடிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக டச் பண்ணுவாங்க, அப்படியே அப்படி கை விலகி போகும். ஏன்னா அந்த இது தொட்டா அவுட்டுன்னு தெரியும், குத்துனா உயிர் போகணும்னு தெரியும் போது நம்ம எவ்வளோ கவனமாக விளையாடணும். இவ்வளோ கூர்மையாக இருக்கிற மாடை நம்ம தான் கவனமாக விளையாண்டு போயிடணும். நம்ம உயிரை காட்டிலும் அந்த வெற்றி நமக்கு பெருசு கிடையாது, நம்ம கூட விளையாடுறவங்க உயிரை காட்டிலும் அந்த வெற்றி வந்து பெருசு கிடையாது. அந்த 5000 ரூபா காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. மாடை பிடிக்கிறத காட்டிலும் உயிர் என்ன மயிர்னுலாம் பேசுவாங்க. அப்படி ஆளுகள்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்படி ஆள்கிட்ட நான் பேசவே மாட்டேன். எனக்கு உயிர் பெருசு, என் நண்பன் பெருசு, என் அண்ணன் பெருசு, என் தம்பி பெருசு, என் மாப்பிள்ளை பெருசு, என் மாமா பெருசு, என் கூட விளையாடுறவன் தான் என் உயிர். நான் எப்படி அவனை உள்ளே இறக்குறேனோ அவனை அதே மாதிரி நான் அவனை வெளியில் கொண்டு வரணும், அதுதான் எனக்கு முக்கியம். இந்த வெற்றியெல்லாம் அடுத்து இவங்க பார்க்க வைக்கிறாங்க வைக்கல ஆடியன்ஸுக்காக நான் கிடையாது, புரியுதுங்களா? வெளியில் நின்று கை தட்டுவார் விசில் அடிப்பார் அப்படின்றதுக்காக உயிரை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் கூட இருக்கவனை ரத்தம் சிந்த வைக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. அதனால் நார்மலாக விளையாடும் பொழுது கொம்பு குருமையாக இருந்தால் இன்னும் கவனமாக விளாடுவோம், இன்னும் கவனமாக விளாடுவோம். அதாவது கொம்பு குருமையாக இருக்கா, சாதாரணமாக விளையாடுறத காட்டிலும் ரொம்ப கவனமாக விளையாடணும், இதுதான் என்னோட கோரிக்கை. நம்ம யாருக்கு நிரூபித்து என்ன பண்ண போகிறோம், அதை நான் கேட்குறத தான். இப்போ நான் பெரிய வீரன் சொல்லி நிரூபித்து என்ன பண்ண, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அம்மா அப்பா தான் கஷ்டப்படுறாங்க, அந்த பையனோட அம்மா பார்க்கும்போது அவ்வளோ வெத்திரிச்சலாக இருக்குது நமக்கு, என்னடா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி. வேறு என்ன பண்ண முடியும், அவ்வளோதாங்க பண்ண முடியும். அடுத்த வருஷம் 1 மாதம் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அடுத்த வருஷம் 10 பேர் வைப்பேன், 2 வருஷம் போச்சுன்னா யாருமே கண்டுக்கிற மாட்டேன். இப்படி போயிடுது வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். மாடை ஜெயிச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம், ஒரு மேட்டரும் கிடையாது. மாடை ஜெயிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது, நம்ம மொதல் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். மாட்டு கூட மனுஷன் போட்டி போடக்கூடாது, மனுஷன் மனுஷனாக இருக்கணும். மாடுடைய சூழ்நிலைக்கு நம்ம இறங்கி போயிடக்கூடாது இந்த சூழ்நிலையும். என்னோட கருத்து தான் இது, சொந்த கருத்து. நான் அடுத்தவங்களுக்காக என் கருத்தை மாற்றி நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு சூழ்நிலை உடனே உனக்கு வந்தால் தான் தெரியும்னுவாங்க, எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரவும் மாட்டோம், நாங்கள் அந்த மாதிரி விளையாடவும் மாட்டோம். என் டீமை நான் அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய போக்கு மாடாக இருந்தாலும் நான் கொண்டையில் கையை வச்சு கட்டி பிடிச்சிட்டேன்னா அது ரொம்ப போராட்டம் பண்ணணும் என்னை எடுக்கிறதுக்கு. ஏடா நம்ம தோல்வி இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்களான்றது எனக்கு அன்றைக்கி தான் நினச்சி. ஒரு விஷயம் நம்ம எப்படி சொல்கிறதுனா, நமக்கு நண்பர்கள் கூட இருக்கிற காட்டிலும் எதிரிகள் துரோகிகள் இருக்காங்க பாருங்கள், நண்பர் மாதிரி துரோகிகள் இருக்காங்க. அவங்களோட முகம் பூரா அப்போ தான் தெரிஞ்சு. உக்குமாட்டெலாம் டைமிங் தான், கூடவே போய் ட்ராவல் தான், நம்ம பஸ்ஸில் ஏறி இறங்குற மாதிரி அப்படியே மாட்டில் ட்ராவல் தான். ஆனால் போக்குமாடையும் சுத்துமாடாக மாற்றக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கணும். என்ன பண்ணணும்னா, மாடை நல்லா நறுக்குன்னு பிடிச்சோம்னா போக்குமாடு சும்மா போகாது, நம்மளை எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ணும். அப்போ நாடு உதைக்கும் தவ்வும், அதுதான் ஃபோக்கஸ்ஸு. சுற்றியில் இருக்கிறவங்க பூரா கை தட்டுவாங்க விசில் அடிப்பாங்க, மாடு நம்மளை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ போராட்டம் பண்ணும். மூர்த்தி மேட்டுப்பட்டி மூர்த்தி இருக்கா அப்படில, டேய் உட்காராத போய் ஒரு காமணி நேரத்துக்கு உன்னை மறந்துடுவாங்கடா, ஒரு காமணி நேரத்துக்கு போய் ஒரு மாடு நல்ல மாடா புடி அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினது அந்த டைமில் அவர் மட்டும்தான். அப்படி தெரியுமா, என்னடா 14 வருஷமாக வேலை பார்த்தோமே நம்மகிட்ட ஒன்றுமே சேவிங்ஸ் இல்லையாடா அப்படின்னு பார்த்தோம்னா, கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 12.5-13 லட்ச ரூபாய்க்கு மாடு வாங்கியிருக்கேன். எந்த மாடும் கம்மியாக வாங்குறதில்ல, 1.5 லட்சம் 1.5 லட்சம்னு போனோன்னு வாங்கிடுறது. அந்த மாடை வந்து கூப்பிட்டு நிப்பாட்டி உள்ளே வச்சுக்கிட்டு ஒருத்தர் உள்ளூர்காரனை கூப்பிட்டு மாடை பிடிக்க சொன்னாப்புல, அவனை தெரியும் எனக்கு, அவனை கூப்பிட்டே மாடை வைப்பேன், என் மாடு வருது உன் படையை கொண்டு வந்து நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லி அதுக்காக ரெடி பண்ணிவிட்டு அவுப்பேன். கண்டிப்பான முறையில் பாலமேட்டில் மாடை வைப்பேன். சொல்லும்போது ஐயம்பட்டியில் பிடிச்சி வாங்கின முதல் பரிசே சைக்கிள் வாங்கினாப்புல. ஆமாம், அன்னைக்கு சைக்கிள்ன்றது பெரிய பரிசு. ஆனால் நாங்களும் நல்ல நல்ல வீரர்களை கையில் வச்சுருக்கோம், நம்ம வந்து இறக்கிக்கிட்டு எங்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த ஆரியா சொன்ன மாதிரி நல்ல ரவுடி வந்து நான் ரவுடினு வெளியில் சொல்ல மாட்டேன், நல்ல பிடியாரியை வந்து நான் பிடியாரே பிடியாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆமாம், எந்த மாடையும் மாப்பிள்ளையும் பிடிப்பாப்பில். நாங்கள் ஒரு மாடு வாங்கினோம்னா கூட அவுத்து அடுத்த ஆளை வந்து டெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டான், நீ பிடிச்சி பாருமா இவன் விஜய் பிடி ஆகாசி பிடுறா அப்படின்னு சொல்லி இவங்கள தான் டெஸ்ட் பண்ண சொல்ல. ஏன்னா இவங்க பிடிச்சி இவங்களை எடுத்துருச்சுனாலே அந்த மாடு யாரையும் எடுக்கும், ஜெயிக்கும். மாடுபிடி வீரன்னா ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, நிறையா பேர் மைக் பேசுகிற இடத்துல அப்படி தான் பேசுகிறாங்க. டேய் வாடா மாடுபிடி வீரா, இங்கே வாடா, என்ன போடா வாடா, நம்ம போய் சாதாரணமாக ஒரு ஆளை பேசிட முடியுமா? டேய் மைக் பேசுகிறவனே வாடா நம்ம பேசிட முடியுமா? அதைத்தான் சொல்கிறேன், மரியாதையாக பேசுங்க, தம்பின்னு சொல்லுங்கள், மாடுபிடி வீரர்னு சொல்லுங்கள். டேய் வாடா, டேய் போடா அப்படின்னு பொழுது அந்த இடத்துல நம்மளும் போய் கூட்டத்தில் நின்றுக்கிட்டு வாடா போடா நான் உங்கள்கிட்ட பேச்சு வாங்குறதுக்கு உங்களுக்கு மனசில் இடம் இல்லை. வந்து ஒரு சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பரிசு வாங்கினீங்க இல்லையா, அலங்காநல்லூர்? உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் மண்ணு, அதில் முதல் பரிசு வாங்கியிருந்தீங்க, எத்தனை காளைகள் பிடிச்சிங்க? உள்ள இருக்குது. அப்போ நான் பிடிச்சது வந்து 16 மாடு பிடிச்சேன், ஆனால் அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டது 11 மாடு தான் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் அந்த 11 மாடு தான் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த 5 மாடு வந்து போக்கு மாடாக போயிடுச்சு.
அதனால் அதை வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவ்வளவு பரிசு, ஒரு டாடா சினரியா பரிசு வந்துச்சு, எவ்வளவோ பரிசு கொடுத்தாங்க, அந்த வண்டி நிறையா பரிசை குமிச்சு போட்டு அள்ளிட்டு வந்தோம். அதை வந்து என்ன மறக்க முடியாத தகரணம்னா, நான் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தலாம் போல. அன்றைய சூழ்நிலைக்கு நான் போட்டு எனக்கு வந்து அந்த நாள் நல்லதாக அமைஞ்சிக்கிருச்சு. கடைசி நேரத்தில் மூர்த்தி, மேட்டுப்பட்டி மூர்த்தி இருக்கு அப்படில, டேய் உட்காராத போய் ஒரு காமணி நேரத்துக்கு உன்னை மறந்துடுவாங்கடா, ஒரு காமணி நேரத்துக்கு போய் ஒரு மாடு நல்ல மாடா புடி அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினது அந்த டைமில் அவர் மட்டும்தான். வேறு அடுத்து பார்த்தா நம்ம முடக்கத்தை மணி வந்து மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்தா அப்படின்னா, எனக்கு அடுத்து அப்படியே முன்னாடி பின்னாடி இருக்கிறதுனால அவர் நம்மளை போய் நீ பிடி அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கொண்டு வரல. மூர்த்தி வந்து டேய் பிடி பிடி பிடின்னு சொல்லி என்னை உள்ளே ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாப்புல. அவர் ஒருத்தர் தான் அவதார், நம்மளோட பொறாமப்பட்டு சண்டை போட்டு போனவங்களாம் இருக்காங்க அந்த டைம்லேயே. இன்னொன்று, என்னால் இதான் முடியுன்றது எனக்கு தெரியும். ஒவ்வொரு மாடும் ஒரு ஒரு விதமாக வரும். போக்கு மாட்டுனா ஒரு மாதிரி பிடிக்கணும், அது போக்கு மாட்டில் சிறந்த மாடு பிடிக்கிற வீரர்கள் இருப்பாங்க, சுத்து மாடை சிறந்த மாடாக பிடிக்கிறவங்க ஆளுகள் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ போக்கு மாடு பிடிக்கிற ஒரு வீரர் வந்து சுத்து மாடு பிடிச்சா காயப்பட்டுருவார். ஆமாம், அந்த டைமிங்கில் டைமிங் இருக்காது, கையை கால் நம்ம உள்ளே வச்சு பண்ண முடியாது, அப்போ நம்ம வந்து காயப்பட்டுருவோம். அப்போ இப்போ என்னோட எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு நினச்சிங்கன்னா, நான் போக்கு மாடு நல்லா பிடிப்பேன், சுத்து மாடு நான் பிடிப்பேன். போக்கு மாடு எப்படி பிடிப்பீங்க, சுத்து மாடு என்ன ட்ரிக்கில் பிடிப்பீங்க? போக்கு மாடுலாம் டைமிங் தான், கூடவே போய் ட்ராவல் தான், நம்ம பஸ்ஸில் ஏறி இறங்குற மாதிரி அப்படியே மாட்டில் ட்ராவல் தான். ஆனால் போக்கு மாடையும் சுத்து மாடாக மாற்றக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கணும். என்ன பண்ணணும்னா, மாடை நல்லா நறுக்குன்னு பிடிச்சோம்னா போக்கு மாடு சும்மா போகாது, நம்மளை எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ணும். அப்போ நாடு உதைக்கும் தவ்வும், அதுதான் ஃபோக்கஸு. சுற்றியில் இருக்கிறவங்க பூரா கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. மாடு நம்மளை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ போராட்டம் பண்ணும், காலெல்லாம் அடிபடும், மாடு உதைக்கும், என்னென்னமோ பண்ணும். ஆனால் நம்ம மாட்டை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் லேசாக இது முன்னாடி பின்னாடி மாடை விட்டுட்டோம்னா காயம் விட்டுருவோம். ஆமாம், அதுதான் போக்கு மாடுக்கு வந்து ஒன்றும் இல்லை. பஸ்ஸில் நம்ம ரன்னிங்கில் பஸ்ஸில் எப்படி ஏறுறோம், இதுதான் விஷயம். நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாருமே வந்து கொம்பு அப்படி பிடிச்செல்லாம் பிடிப்பாங்க, எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. மாடு வாசல்லேருந்து ஒரு அரை அடி கேப் விட்டு தான் நிற்பேன் நான் நிற்கும் போதே வாசல்லேருந்து ஒரு அடி கேப் விட்டு தான் நிற்பேன். மாடு கொம்பு என்னை பட்டு கிராஸ் பண்ணி போன பின்னாடி தான் நான் மாட்டில் போய் ஏறுவேன், அதுதான் என்னுடைய ஸ்பெஷல். ஏன்னா மாட்டோட மூவிங்கில் அது நம்மளை தாண்டி போன பின்னாடி தான் நான் மாட்டில் ஏறிவேன். இந்த கொம்பை பிடிச்சி மாடை மறைச்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுதான் நம்மளோட ஸ்பெஷல். ஆனால் எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய போக்கு மாடாக இருந்தாலும், நான் கொண்டையில் கை வச்சு கட்டி பிடிச்சிட்டேன்னா அது ரொம்ப போராட்டம் பண்ணணும் என்னை எடுக்கிறதுக்கு. அதுதான் நம்ம அப்படி அப்போ இருந்து இந்த வரைக்கும் நம்ம இந்த ஃபீல்டில் பேர் வாங்கி நிற்கிறோம்னா அது ஒன்று தான் காரணம். ஏன்னா அலங்காநல்லூர் அப்படின்றது எல்லாரோட மைண்ட், எத்தனையோ ஜல்லிக்கட்டு இருந்தாலுமே இப்போ பொங்கல் அப்போ ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சாலுமே வந்துட்டு பெரிய பெரிய சேனலுமே பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூர் அவனியாவரம் பாலமேடு, இது மூணு மட்டும் தான் கம்மாங்க. எத்தனையோ ஜல்லி, நானுமே வந்து மாடு பிடிக்கிறேன்னா அலங்காநல்லூர் அவனியாவரம் மட்டும்தான் பிடிப்பேன். பாலமேடு நமக்கு மாடு பிடிக்கிறதுலையும் செட் ஆகலை, மாடு அவுத்தும் செட் ஆகலை. ரெண்டு வருஷமாகவுமே மாடு அவுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. போன வருஷமும் ஃபெயிலியரு, இந்த வருஷமும் அடுத்து அவுத்து நல்ல மாடு தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம பேருக்கு பேர் என்ன, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேரை சொல்லி போலீஸ் வினோத்து மாடுன்னு சொல்லும்போது, மாடு பிடி மாடுன்னு சொல்லும்போது ரொம்ப மனசங்கட்டமாயிருச்சு. அடுத்த வருஷம் பாலமேடுக்கு சூப்பராக கிளம்புறங்குவோம். ஆமாம், ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அது எவ்வளோ நாளும் சரி ஒரு மாடு தரமான மாடாக வாங்கி நம்ம பேர் சொல்கிற மாதிரி இப்படி சொடக்கு போட்டு. அந்த ஒரு நண்பர் ஒரு வேலை செஞ்சாப்புல, நம்ம மாடை வந்து கூப்பிட்டு நிப்பாட்டி உள்ளே வச்சுக்கிட்டு ஒருத்தர் உள்ளூர்காரனை கூப்பிட்டு மாடை பிடிக்க சொன்னாப்புல, அது அவனை தெரியும் எனக்கு, அவனை கூப்பிட்டே மாடை வைப்பேன், என் மாடு வருது உன் படையை கொண்டு வந்து நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லி அதுக்காக ரெடி பண்ணிட்டு அவுப்பேன். கண்டிப்பான முறையில் பாலமேட்டில் மாடை அவுப்பேன், சிறந்த மாடை வாங்கி அவுப்பேன். ஆமாம், டோட்டலாக எவ்வளோ மாடுகள் நீங்கள் பிடிச்சிருப்பீங்கன்னு கணக்கு வச்சிருக்கீங்களா? இல்லை, நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான மாடை பிடிச்சிருப்போம், ஆனால் இவ்வளோ மாடு தான் நான் படித்தேன் அப்படின்லாம் எனக்கு அது சொல்கிறதுலாம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஒரு ஆயிரக்கணக்கான மாடுகளை பிடிச்சிருப்போம் இது வரைக்கும் நெருங்கி. ஒரு மாடுபடி வீரரா மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய காளைகள் வளர்த்துட்டு இருக்கீங்க. பாரம்பரியமாக மாடு தான் எங்களுடைய குடும்பத்தில் வந்து, அதாவது நாங்கள் வந்து ஜமீன்குள்ள தண்டக்கார் இந்த வரி வசூல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, தண்டக்கார் ஃபேமிலி நாங்கள். அதனால் ஊர் மரியாதைக்கு வந்து கிராமத்தில் வந்து இப்போ தான் வந்து ஜல்லிக்கட்டு குறிப்பிட்ட இடத்துல நடக்குது. அப்போ வந்து பொங்கல் அன்னைக்கு எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடக்கும், எல்லா கரைக்கும் மாடை வைக்கணும், எல்லா மரியாதைக்காரவங்களுக்கும் ஊரில் மரியாதைக்காரவங்களுக்கு மட்டும் மாடை வைக்க வேண்டியிருக்கு. அப்படி நம்ம வந்து மரியாதைக்கு மாடை வைக்க வேண்டியிருக்கு. ஒரு மாப்பிள்ளை காவக்கார், மாப்பிள்ளையும் அப்படி தான் ஊரில் மரியாதைக்காரங்க. அப்போ இவங்க பூரா வந்து மாடு நம்ம கரைக்கு அவுக்கும் பொழுது நம்ம வீட்டில் பாரம்பரியமாக மாடு இருக்கும், தாத்தா காலத்துலேருந்தே மாடு இருக்கும், அந்த இதில் நம்மகிட்ட மாடு இருந்துச்சு. அப்புறம் இந்த மாட்டின் மேலே ஒரு தீராத காதல் வந்துருச்சு நமக்கு. எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் இந்த 14 வருஷம் சம்பளத்தில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு மாடும் இந்த பைக்கில், எனக்கு இந்த விண்டேஜ் பைக்கில் பூரா கொஞ்சம் ஆர்வம் அதிகம். இதுவும் தான் என்னோடய கலெக்ஷன்ஸு.
பின்னாடி தெரியுமா, என்னடா 14 வருஷமாக வேலை பார்த்தோமே நம்மகிட்ட ஒன்றுமே சேவிங்ஸ் இல்லையாடா அப்படின்னு பார்த்தோம்னா, கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 12.5-13 லட்சரூபாய்க்கு மாடு வாங்கியிருக்கேன். எந்த மாடும் கம்மியாக வாங்குறதில்ல, 1.5 லட்சம் 1.5 லட்சம்னு போனவொடனே வாங்கிடுறது. அதே மாதிரி பைக்கு வண்டி, அந்த வண்டி இந்த வண்டி வண்டியை வாங்கி இப்போ தான் கணக்கு பண்ணியே பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தான் நமக்கு அந்த இதே வருது. நம்ம வீடியோவே ஒரு ஸ்மோக் எஃபெக்ட்ல கீழே மண்ணில இருந்து ஒரு எஃபெக்ட் போட்டு இருக்காரு பக்கத்துல ஒருத்தர். ஆமா, அவர் பேர் என்ன? இவர் பேர் ஜெட்லி. ஜெட்லி வீட்ல இருந்தவர் பேரு? அவர் பேரு ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி அவர் வந்து வடத்துக்காக வாங்கின, திருவாடானையில இருந்து இபி ராஜேந்திரன் சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம். அவருக்கு நமக்கு வாங்கி கொடுத்தது வந்து சுரேஷ்னு சொல்லிட்டு காளையார் கோயில் ஒரு நண்பரும், அவர் ஆதித்தன் சொல்லிட்டு அப்பா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் அந்த மாடு வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து பாலான்னு சொல்லி தம்பி ஒருத்தர் இருக்காப்புல திருப்பாளையில், அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம். அவர் வேறு எங்கே வாங்கினா, எங்கேயோ வாங்கியிருக்காப்புல, அவர்கிட்ட இருந்து வாங்கினோம். இதெல்லாம் வந்து என்னை கேள்வி பண்ணாங்க நிறையா பேர், இதுக்குன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற? ஏன்னா பெரிய வாடி அடைக்கல, சின்ன வாடியில் மட்டும்தான் அடைச்ச மாடு. 1 லட்சரூபான்றது பெரிய பணம், 5000 ரூபா மட்டும் கம்மி, 95000 மாடு வாங்குகிறோம். அப்போ இந்த மாடை நம்ம வாங்குகிறோம். வாங்கும்போது எல்லா பேரும் நம்மளை கேலி கிண்டெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணவுடனே 1 வருஷம் வளர்த்துட்டு போய் இடையாத்தூரில் போய் அடைக்கிறேன். நல்லா ரிசல்ட் பண்ணிடு, நல்லா பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் மாடை போட்டு நல்லா வளர்த்துட்டு பாலமேட்டில் கொண்டு போய் அடைச்சோடனே மாடு ரிசல்ட் இல்லை, புடி மாடாயிருச்சு. புடி மாடாட அடைச்சோடனே என்னடா நம்ம தோல்வி இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்களான்றது எனக்கு அன்றைக்கி தான் நினச்சி. ஒரு விஷயம் நம்ம எப்படி சொல்கிறதுனா, நமக்கு நண்பர்கள் கூட இருக்கிற காட்டிலும் எதிரிகள் துரோகிகள் இருக்காங்க பாருங்க. நண்பர் மாதிரி துரோகிகள் இருக்காங்க, அவங்களோட முகம் பூரா அப்போ தான் தெரிஞ்சு. ஒரு மாடு பிடிபிட்டுச்சு, ஏன்னா வெள்ளை சட்டையை போட்டு மாடை அவுத்துட்டு வர்றோம், நம்ம மாடு எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிற்கிறோம். மாடு 3 பேர் கட்டிப்பிடிச்சாங்க, 2 பேர் எடுத்துருச்சு, ஒரு பையனுக்கு காயம், ஒரு பையனை தூக்கிட்டு வந்துருச்சு, கொண்டு வந்துருச்சு. நானே மனசை விட்டேன், என்னடா போன வருஷம்தான் அப்படி ஆயிடுச்சு, சரி இந்த வட்டமாவது நெஞ்ச நிமித்திக்கிட்டு வருவோம். ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் 1000 மாடை பிடிச்சி பரிசு வாங்கியிருந்தாலும் என் மாடு ஜெயிச்சு ஒரு துண்டு வாங்கிட்டு வர தான் எனக்கு பெருமையாக இருக்குது, அதை தான் நான் சந்தோஷமாக நினப்பேன். எனக்கு இந்த பரிசுலாம் பெரிய விஷயமே கிடையாது, சைக்கிள் பீரோலாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. எந்த மாடாக அவுதான் நான் முடிப்பேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குது, அந்த திறமை இருக்குது, அது என்னால் முடியும். எனக்கு அப்படி நான் பரிசு வாங்கணும்னு நினச்சேன்னா பணியை நம்ம உள்ள மாட்டிகிட்டு போய் பரிசு ஆடுற மாடை பிடிச்சி பரிசு வாங்கிட்டு வந்துடுவேன், அது எனக்கு பெருமை கிடையாது. என் மாடை கொண்டு அவுத்து என் மாடு ஜெயிச்சு வாங்குது பாருங்களா, அதுதான் எனக்கு பெருமை, அதை தான் நான் சந்தோஷமாக நினப்பேன், அதுதான் நமக்கு பெருமை. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மாடு பிடிக்க வரல, எங்களுக்கெல்லாம் முன்னோடி வந்து அரட்டாப்பட்டி, சோளம்பட்டி, தங்கம் நினைவுக்குழு, இவங்களை பார்த்து நாங்கள் வந்து ஆன்ஃபீல்டுக்கு போனோம். முடக்காத்தான் முனியாண்டிசாமி குழு சார்பாக வந்து நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே போகிறோம். அப்போ வந்து அவங்கள பார்த்து தான் நாங்கள் பழகினோம். இன்றைக்கி வீடியோ மாதிரி அன்றைக்கி வீடியோலாம் கிடையாது, நாங்கள் போவோம், நாங்கள் ஒரு 5 பேர் இருப்போம், அவங்கள ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்குருவோம். ஏன்னா எங்களுக்கு விளையாட்டு தெரியாது, நாங்கள் அவங்கள பார்த்து பழகிக்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் ஒரு ஸ்டைலை உருவாக்கணும், அவங்க வந்து வால் பிடிச்சிருவாங்க, நாங்கள் ரவுண்ட் அடிக்கிற ஒரு ஸ்டைலை உருவாக்கணும். நாங்கள் அந்த இதில் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். எங்கள் இதில் வந்து அதிகப்படியான பெரிய காயம் வந்து மணி ஒரு தடவை காயப்பட்டிருக்காப்புல, கசாப்பு மணியும், அழகு பாண்டி ஒரு தடவை காயப்பட்டிருக்காப்புல, ரஞ்சித் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் காயப்பட்டிருக்காரு. அதிகமான பெரிய காயம்னா, இதை தவிர வேறு யாரும் நாங்கள் காயப்பட்டது கிடையாது. இன்னொன்று வந்து, நாங்கள் மாடு பிடிக்கலைன்னா வருத்தப்பட்டது கிடையாது, இந்த மாட்டை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணதும் கிடையாது. வடம் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளான விஷயம், கபடி விளையாடுறோம். ஏன் கபடி மேட்ச் பார்த்துருப்பீங்க, அந்த சைஸ் எவ்வளோடா கபடி கிரவுண்டு? 12 மீட்டர் கிரவுண்டு. அந்த 12 மீட்டரில் ஒரு மனுஷன் நம்மளை தொட வரும்பொழுது அவன்கிட்டருந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக தப்பிக்கிறோம். அப்போ நம்மளுடைய உணர்வோடு நம்ம விளையாடும் பொழுது அந்த சின்ன கிரவுண்டுக்குள்ளே நம்மளுடைய ஈக்குவலான அறிவு இருக்கிற ஒரு மனுஷன் நம்மளை விரட்டி தொட முடியாது. அப்போ அவ்வளோ கவனமாக நம்ம விளையாடுறோம் ஒரு ஸ்போர்ட்ஸில். இப்போ இந்த வடத்தில் வந்து 40 அடி ரோப் இருக்கும்போது நம்மளை காட்டிலும் அறிவு கம்மியான மாட்டுக்கிட்ட நம்ம குத்து வாங்குறோம்னா யாரோட தப்பு? அந்த இடத்துல நம்மளோட கவனம் இல்லை. இன்னொன்று, நாங்கள்லாம் கடைசி 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எங்களுக்காக தெரியும் இந்த மாட்டை நம்ம பிடிக்க முடியும் முடியாதுன்னு. அந்த லாஸ்ட் டைமில் போய் முட்டி அந்த மாதிரி அட்டம்ப்ட் இது வரைக்கும் எந்த டீமுமே நம்ம பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் நான் விவிஎஸ் மெரினா போராட்ட குழுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளையாண்டோம். இப்போ இந்த தடைக்கு பின்னாடி எதுக்காக அந்த பேரில் விளையாண்டோம்னு சொன்னால், நம்ம மாணவ மாணவிகள் போராடினாங்க, அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம அந்த பேரை வச்சு நம்ம விவிஎஸ் மெரினா போராட்ட குழுன்னு சொல்லி வடத்தில் விளையாண்டோம். அந்த டீம்லேயும் பெரிய காயம் யாருக்கும் பட்டது கிடையாது. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் மாடு பிடிக்கிறேன் பரிசு வாங்குகிறேன் அப்படின்றதெல்லாம் அடுத்து, நான் உள்ள 9 பேர் என்னை நம்பி கூட்டி போகிறேன், எங்கள் அண்ணனோ என் தம்பியோ மாப்பிள்ளையோ இவனையோ நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவன் வந்து காயம் இல்லாமல் வெளியில் வரணும். இவனுக்கெல்லாம் மொதல் உடம் வந்து வெள்ளையம்பட்டி வடத்தில் விளையாடவே அவன் இறங்குறது ப்ராக்டிஸ் மேட்ச் கூட ஆடினது கிடையாது. அன்றைக்கி சூழ்நிலைக்கு 2 பேர் காயப்பட்டோன்னே இவனை போய் உள்ளே விளாட்றான்னு சொல்லி விளையாண்டு காயப்பட்டு வெளியில் வந்துட்டான். அப்போ நமக்கு அது உறுத்தலாகவே இருந்துச்சு சார், காயப்பட வஷ்டமே சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி யோசனை இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எந்த இதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டீம் கேப்டனுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இப்போ வாடிக்கு போகிறேன்னா, நான் மாடு பிடிக்கிறேன்னா, கார் வாங்கினாலும் பைக் வாங்கினாலும் எனக்கு,
நல்லதுனால எனக்கு இது வந்து ஒரு பேருக்கு விளாட்றோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பேருக்கு, யாரோட ஒரு பேருக்கோ விளாடுவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ற அந்த அடிப்படையில் தான் வந்து விளாடுவாங்க. யாருமே ஒரே டீமில் ஒரே விளாட்றது கிடையாது. பக்கத்து பக்கத்து ஊருக்கார பசங்க விளாடுவாங்க, அந்த டீமுக்குன்னு வேறு டீமில் இருந்து வேறு ஊருக்கார பசங்களாம் வந்து விளாடுவாங்க, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து விளையாடுவாங்க. அப்படி வந்து விளையாடும் பொழுது அந்த அந்த யூனிட்டியை தாண்டி போயிடுது. இப்போ என் டீம்னா மாப்பிள்ளை பிடிக்கிறாரு, மாப்பிள்ளை உள்ளே விழுந்தா ஆகா விஜய் உள்ளே போயிட்டானே அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த உறுத்தல் இருக்கும். ஆகா சரி வந்து ஐயோ வந்துடும் அப்படியே ஆள் அடுத்தடுத்து உள்ளே வந்துடுவோம். இது ஒன்றுமே இல்லைங்க. வடம்னா என்ன தெரியுமா, 9 பேர் மாட்டோட கவனத்தை வந்து திசை திருப்பி மாடு பிடிக்கிறது அவ்வளோதான். இவங்க நம்மளுடைய கவனத்தை விட்டு விட்டு மாடு வந்து கவனமாக இருக்கும்போது இப்போ நிறையா பேருக்கு ஒன்றுமே புரியாது. இப்படி மாடு காது இப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி பார்க்குது, இப்படி மடக்குச்சுன்னா பின்னாடி பார்க்குது, அதுவே நிறையா பேருக்கு நீங்கள் தெரியாது. அது எப்படி சொல்லுங்கண்ணா? இந்த காது வந்து இப்படி முன்னாடி இப்படி மடக்கி பார்த்துச்சுன்னா முன் பார்வையில் இருக்குது, இப்படி பின்னாடி மடக்கி பின்னாடி பார்த்துச்சுன்னா பின்னாடி பார்க்குது, இப்படி காதை இப்படி மடக்கி இப்படி பார்க்குதுன்னா பின் பார்வையில் பார்க்குது அப்படின்றதே நிறையா பேருக்கு தெரியாது. நாங்கள் மாடு பிடிக்கும் பொழுது ரவுண்டு போடுறதுக்கு 5 பேர், வால் பிடிக்கிறதுக்கு 3 பேர், திமிழ் கட்டுறதுக்கு 1 நபர், இப்படி தான் டீம் செட் பண்ணி இறக்குவோம். உள்ள இந்த 5 பேர் வந்து 30 நிமிஷம் விளாடணும். அப்போ 30 நிமிஷம் இருந்துச்சு டைம். இதெல்லாம் வந்து விளையாட்டு, ஒரு யுத்தம். ஒரு ஒரு 9 பேர் வந்து ஒரு மாடை வந்து நம்ம பிடிக்கணும். மாட்டுக்கு என்ன ஆயுதம் நீங்கள் சொல்லுங்கள்? கொம்பு. வேற காலு. ம், காலு. கொம்பு தான் அதோடய ஆயுதமே. மனுஷன் வந்து 18 கை இருக்குது, 9 பேர் 18 கண் இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம மாடு பிடிக்கலாம். அந்த கொம்பு வந்து கூர்மையாக குறை, கூர்மையாக குறைன்னா அதில் வந்து கூர்மையை குறைச்சி அதோடய ஆயுதத்தை மழுக்கிட்டு ஆயுதம் இல்லாதவனோட போராட்டி நான் வீரன் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்குறீங்களா? நான் ஏற்றுக்கிற மாட்டேன், எனக்கு அது தேவையில்ல. என்னோடய கருத்து தான் இது, சொந்த கருத்து. நான் அடுத்தவங்களுக்காக என் கருத்தை மாற்றி நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு சூழ்நிலை உடனே உனக்கு வந்தால் தான் தெரியும்னுவாங்க. எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரவும் மாட்டோம், நாங்கள் அந்த மாதிரி விளாடவும் மாட்டோம். என் டீமை நான் அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் ஒரு மாட்டில் முட்டியோ என் கூட இருக்கிறவனை காயப்படுத்தி விட்டியோ பிடிச்சி அந்த வெற்றியை வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த பேரை எனக்கு சேர்த்துக்கிறன்ற தேவையும் கிடையாது. கபடி விளையாடும் பொழுது ஒரு ஒரு நமக்கும் அந்த கைக்கும் இவ்வளோ தான் கேப் இருக்கும். அப்போ எவ்வளோ கவனமாக நம்ம விளாட்றோம், நம்மளை தொடாமல். நீங்கள் மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரோ கபடிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக டச் பண்ணுவாங்க, அப்படியே அப்படி கை விலகி போகும். ஏன்னா அந்த இது தொட்டால் அவுட்டுன்னு தெரியும், குத்துனா உயிர் போகணும்னு தெரியும் போது நம்ம எவ்வளோ கவனமாக விளாடணும். இங்கே நிறைய மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க. அந்த மந்திரவாதிகள் மாதிரி நம்மளும் வாழை பிடிச்சி உடனே கொண்டைக்கு போனோம், நம்மளை மாடு குத்தாதுன்னு நினச்சா நம்மளோட அறியாமல் நம்மளோட முட்டாள்தனம். நிறையா பேர் அப்படி தான் உயிரிழந்துக்கு இருக்காங்க. ஆமாம், கவனமாக கவனமாக விளையாடணும். அதுக்கு தான் 9 பேர் இருக்கோம். வாழை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் மாடு இந்த பக்கம் நிற்கிதா, அந்த பக்கம் ஒருத்தன் மாடோட கவனத்தை டைவெர்ட் பண்ணி மாடை அந்த பக்கம் திருப்பி வைக்கும்போது நீ போய் கொண்டையில் இப்படி கொண்டைக்கு போங்க. நானுமே ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன், ஸோ தயவு செய்து மாட்டு உரிமையாளர்கள் மாட்டோட கொம்போட கூர்மையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா. இல்லை இப்போ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த நம்ம இதுதான் ஆயுதம், நம்ம மாடவே பார்த்துக்குங்க. இந்த கொம்பு இந்த இருக்கு, இந்த பாருங்க, அந்த கொம்பு உடஞ்சிருச்சு. ஆமாம், உடஞ்சிருக்கு, தெரிச்சு வந்துருச்சு. நீ நான் வந்து அந்த கொம்பை எடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் அதை எடுத்து தெரிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு டைம் வரும்பொழுது முதல் மாடாக 2 வடம் கட்டும் பொழுது அந்த கொம்பு கூர்மையாக தான் இருக்கும். இன்னொன்று, இவ்வளோ கூர்மையாக இருக்கிற மாடை நம்ம தான் கவனமாக விளையாண்டு போயிடணும். நம்ம உயிரை காட்டிலும் அந்த வெற்றி நமக்கு பெருசு கிடையாது. நம்ம கூட விளையாடுறவங்க உயிரை காட்டிலும் அந்த வெற்றி வந்து பெருசு கிடையாது. அந்த 5000 ரூபா காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதையும் விட்டு விட்டு நம்ம போய் பயப்படணுங்க. முத அந்த கொம்புக்கு வந்து பயப்படணும். இந்த இன்னொரு வீரவசனம் பேசுவாங்க, ஆம்பளை பிடிச்சிப்பாருன்னு சொல்லிட்டாங்க, அதை காட்டிலும் மாடை பிடிக்கிறத காட்டிலும் உயிர் என்ன மயிருன்னெலாம் பேசுவாங்க. அப்படி ஆளுகள்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஆள்கிட்ட நான் பேசவே மாட்டேன். எனக்கு உயிர் பெருசு, என் நண்பன் பெருசு, என் அண்ணன் பெருசு, என் தம்பி பெருசு, என் மாப்பிள்ளை பெருசு, என் மாமா பெருசு, என் கூட விளையாடுறவன் தான் என் உயிர். நான் எப்படி அவனை உள்ளே இறக்குறேனோ அவனை அதே மாதிரி நான் அவனை வெளியில் கொண்டு வரணும். அதுதான் எனக்கு முக்கியம். இந்த வெற்றியெல்லாம் அடுத்து இவங்க பார்க்க வைக்கிறாங்க வைக்கல ஆடியன்ஸுக்காக நான் கிடையாது. புரியுதுங்களா? வெளியில் நின்று கை தட்டுவார், விசில் அடிப்பார் அப்படின்றதுக்காக உயிரை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் கூட இருக்கவனை ரத்தம் சிந்த வைக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் அவர் பாட்டுக்கு கையை தட்டி அவர் வீட்டுக்கு போயிடுவாப்ல. அடுத்து ஒரு 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 ஃபேமிலியில் ஒருத்தன் தான் வேலை பார்க்குற இருப்பேன், அவனுக்கு காயம்பட்டு போய் ஒரு 1 மாதம் படுத்து கிடந்தேன்னா அந்த 1 மாதம் அவன் குடும்பத்தை யார் பார்க்க முடியும்? அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு 10 பேர் வருவோம், சாயங்காலம் வரைக்கும் 4 பேர் இருப்போம், நைட்டு 2 பேர் தான் இருப்போம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஒருத்தன் வருவான், அடுத்து 2 நாள் கழித்து போயிடும். அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் வந்து பார்த்துக்கிற முடியும். அப்புறம் அப்படியே அது நமக்கு தகவல். 2 நாள் கூட இருந்து பார்ப்போம், 3வது நாள் எப்படிடா இருக்கீங்க அப்படிடா இருக்கீங்க அப்படின்ட்டு போயிடுவோம். அதுக்கடுத்து அவன் தான் கஷ்டப்படணும், அவன் ஃபேமிலி அவன் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். பொருளாதார சூழ்நிலை இருக்கு. அவங்க குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒத்த பையன், ஒத்த பையனாக இருக்காங்க தம்பி. ஆனால் இப்போ இல்லை, நானும் ஒத்த பையன் தான், நான் ஒரே பையன் தான். அதுக்காக நான் கவனம் இல்லாமல் போய் மாடு பிடிக்க போய் நானும் போயிருக்கேன். இந்த இருக்குல்லீங்களா, இந்த காயப்பட்டுருக்கு, இந்த இடத்துல எனக்கு உள்ள பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஹாஸ்பிட்டலில் செலவழிச்சிருக்கேன்.
என்கிட்ட இருக்கு செலவழிக்கிறேன், என் உயிர் போகிற சூழ்நிலை வந்துருந்துச்சு களத்தில் போகுதுன்னா நம்மளோட கவனமாக இருந்தால் தான் அதை நம்மளை காப்பாற்றிக்கிற முடியும். அடுத்தவங்க சொல்கிறாங்க இவர் கைதட்டுறாரு அவர் கைதட்டுறாங்க, நான் போய் உயிரிழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால் நார்மலாக விளையாடும் பொழுது கொம்பு குருமையாக இருந்தால் இன்னும் கவனமாக விளையாடுவோம், இன்னும் கவனமாக விளையாடுவோம். அதாவது கொம்பு குருமையாக இருக்கா சாதாரணமாக விளையாடுறத காட்டிலும் ரொம்ப கவனமாக விளையாடணும், இதுதான் என்னோட கோரிக்கை. ஆனால் போலீஸ் வினோத் அண்ணா வந்துட்டு ஒரு மாடுபிடி வீரராக இருந்தால் இப்போ போலீஸ் வினோத் அண்ணா அப்படின்ற இருக்காரு. ஸோ அண்ணா சொல்கிற ஒரு விஷயம், நிறைய பேர் வந்துட்டு மாடு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக அவ்வளோ கனவாக நான் வந்து ஒரு மாடுபிடி வீரர்னு சொல்கிறது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி களத்தில் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் விளாடுறது ஒரு சூப்பரான விஷயம்தான், பட் எல்லாருமே கவனமாக விளாடுங்க. ஸோ உங்கள் குடும்பத்தை யோசிச்சு விளாடுங்க, கவனமாக விளாடுங்க, இதுதான் எல்லாருக்குமே சொல்லிக்கிற ஒரு மெசேஜ் அப்படின்னே சொல்லி. ஆமாம், இன்னொரு விஷயம், நம்ம யாருக்கு நிரூபித்து என்ன பண்ண போகிறோம், அது நான் கேட்குறதா தான். இப்போ நான் பெரிய வீரன் சொல்லி நிரூபித்து என்ன பண்ணுறோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அம்மா அப்பா தான் கஷ்டப்படுறாங்க, அந்த பையனோட அம்மா பார்க்கும்போது அவ்வளோ வருத்தரிச்சலாக இருக்குது நமக்கு, என்னடா அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி. வேறு என்ன பண்ண முடியும், அவ்வளோதாங்க பண்ண முடியும். அடுத்த வருஷம் ஒரு மாதம் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அடுத்த வருஷம் ஒரு 10 பேர் வைப்பேன், 2 வருஷம் போச்சுன்னா யாருமே கண்டுக்கிற மாட்டேன். இப்படி போயிடுது வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், நல்லது கெட்டது நம்ம தான் பார்த்துக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதை மனசில் வச்சு விளாடணும். மாடு பிடிக்கிறது இந்த வாரத்தில் மாடு பிடிக்கலாம், அடுத்த வாரத்தில் மாடு பிடிக்கலாம், அதுக்கடுத்த வாரத்தில் மாடு பிடிக்கலாம். எவ்வளோ பேர் கையை காலை இழந்தே இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு பையன் வெள்ளலூர்கார பையன், அந்த பையனை அப்போ தான் பார்க்குறேன் நான், நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக அவ்வளோ ஜெய்ஜாண்டிங்காக இருக்கான். அது ஒரு 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 மிலிட்ரி மேனுடைய ஃபிட்னஸில் இருக்காப்புல, ஒரு வடத்தில் மாடு பாஞ்சு அந்த பையனுடைய கால் இதாயிடுச்சு. அவனை நினைக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலில் கிராஸ் பண்ணும்போது எனக்கு அந்த பையன் ஞாபகம் தான் வரும். சார் எப்படி இருந்தேன், கொஞ்சம் கவனமாக இருந்தேன் தான் எனக்கு எப்படி இருக்க வேண்டிய இன்றைக்கி எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்படுறோம். அப்போ நம்மளால் அது மட்டும்தான் முடியுது, வேறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தோம்னா இன்றைக்கி அந்த பையனுடைய வாழ்க்கையே வேறு. நம்ம இவங்கள மாதிரி ஆட்களை உதாரணமாக தான் வச்சுக்கிறோமே ஒழிஞ்சு இறந்து போனவங்க வச்சுக்கிட்டு முட்டி முட்டாள்தனமாக அந்த மாடை நம்ம பிடிக்கணும். மாடை ஜெயிச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம், ஒரு மேட்டரும் கிடையாது. மாடை ஜெயிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது, நம்ம மொதல் நல்லா இருக்கணும் அவ்வளோதான். இது வந்து ஒரு விளையாட்டு, நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு நம்ம வச்சோம். இன்றைக்கி வந்து மனுஷன் வந்து ஏறோட்டுறதுக்கு மாடு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த மாடுகளை மட்டும் வச்சு நம்ம ஜல்லிக்கட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை வந்து விளையாட்டாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பில் போயிடணும். தோல்வியும் வெற்றி நம்மளை எந்த இடத்துலையும் பாதிக்காத சூழ்நிலைக்கு நம்ம போயிடணும். இதை வந்து தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி வந்து தோத்துட்டோம், ஜெயிக்கிறது வேறு விஷயம். ஏன்னா அதுக்காக வந்து இப்போ ஒரு மாடு நான் கொண்டு போய் அவுக்குறேன், என் மாடை பிடிச்சிட்டேன், எனக்கு என்ன, ஒன்றுமே நஷ்டம் இல்லை. அந்த மாடு பிடிப்பிட்டு போச்சு, இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், அடுத்த வருஷம் இதை காட்டிலும் பெரிய மாடு ஒன்று வாங்கிட்டு வந்து பாப்பா பிடிப்பா ராஜான்னு சொல்லி அவுப்பேன். ஆனால் என் மாடு குத்தி பிடிச்சினா வாழ்நாள் முழு இந்த தையல் தழும்பு இருக்கா எனக்கு, கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் இன்னொரு மாடு நம்மளை குத்தி பிடிச்சுன்ற என்ன வருமா, அப்போ என்ன இருக்கணும், நான் கவனமாக இருந்திருக்கணும். அப்போ மாடு ஒரு விஷயம் கிடையாது, இந்த மாடு இல்லைன்னா இன்னொரு மாடு, இந்த காசு போட்டால் மாடு இதை தழும்பை மாற்ற முடியுமா, ஆப்ரேஷன் பண்ணணும், அது செலவழிக்கணும், உயிர் போனால் வருமா, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். மாட்டு கூட மனுஷன் போட்டி போடக்கூடாது, மனுஷன் மனுஷனாக இருக்கணும், மாடுடைய சூழ்நிலைக்கு நம்ம இறங்கி போயிடக்கூடாது இந்த சூழ்நிலையை. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடுபிடி வீரர்களுக்கு அப்போ இருந்ததுக்கும் இப்போ வந்து நிறைய மரியாதைலாம் கொடுக்குறாங்க இல்லையா களத்தில், மரியாதையெல்லாம் கொடுக்கலங்க, மரியாதையை கேட்டு வாங்கியிருக்கோம், கோர்ட்டில் போராடி வாங்கியிருக்கேன். ஆமாம், முடகத்தார் மணி அவருடைய ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்திலிருந்து இந்த வருஷம் கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி சேர் போட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லா பேரையும் காலையிலேருந்து சாயங்காலம் வச்சு அடக்கி வச்சுக்காம அடைச்சி வைக்காம ஒரு பேஜ் உள்ளே இருக்கும்பொழுது அடுத்த பேஜுக்காரங்களை உள்ளே வர சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போராடி வாங்கி கொடுத்தது அவர் தான். ஏன்னா எந்த அமைப்பும் இதெல்லாம் கேட்டது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ஏன் நான்லாம் மாடு பிடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டா, டே மாடுபிடி வீரா, டே அவனே, டே இவனேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம போய்கிட்டு ஒரு இருக்க இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம போய் டே இங்கே வாடா, டே இங்கே போடான்ற இடத்துல போய் நின்றுக்கிட்டு மாடுபிடி வீரன்னா ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நிறையா பேர் மைக் பேசுகிற இடத்துல அப்படி தான் பேசுகிறாங்க, டே வாடா மாடுபிடி வீரா இங்கே வாடா, என்ன போடா வாடா, நம்ம போய் சாதாரண ஒரு ஆளை பேசிட முடியுமா, டேய் மைக் பேசுகிறவனே வாடா நம்ம பேசிட முடியுமா, அதைத்தான் சொல்கிறோம். மரியாதையாக பேசுங்க, தம்பின்னு சொல்லுங்கள், மாடுபிடி வீரர்னு சொல்லுங்கள், டேய் வாடா, டேய் போடா அப்படின்னு பொழுது அந்த இடத்துல நம்மளும் போய் கூட்டத்தில் நின்றுக்கிட்டு வாடா போடான்னு அவங்ககிட்ட பேச்சு வாங்குறதுக்கு நம்மளுக்கு மனசில் இடம் இல்லை. அதனால் நம்ம இந்த இப்போ வரும் காலங்களில் அதிகமாக களங்களில் இறங்குறதில்ல, இதுதான் உண்மையான காரணம், வேற ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்லாம சோ நம்ம பக்கத்துல ரெண்டு ப்ரோ வந்துட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க காளைகளையும் பாத்துட்டு இருக்காங்க, பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி இடையில சொன்ன மாதிரி மாடுபிடி வீரர்களாவும் வந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. மாப்ள சப்போர்ட்லாம் எப்படி உங்களுக்கு இருக்கு? ஏன்னா கண்டிப்பா நமக்கு சப்போர்ட்டிங் पर्संस அப்படின்றது நம்ம லைஃப்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. இல்ல ப்ரோ, ரெண்டு பேரோடது எவ்வளவு முக்கியம்? நான் மாடு பிடிக்கிறேன் அப்படினு கேட்டலாம் அவங்க கிட்ட சொல்லல, நமக்கு எனக்கு மாடு பிடிக்கிறது பரிசு வாங்குறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. மாப்பிள்ள முத முத ஐஎம்டியில் பிடிச்சி வாங்கின முதல் பரிசே சைக்கிள் வாங்கினாப்புல. ஆமாம், அன்னைக்கு சைக்கிள்ன்றது பெரிய பரிசு. ஆனால் நாங்களும் நல்ல நல்ல வீரர்களை கையில் வச்சுருக்கோம். நம்ம வந்து இறக்கிக்கிட்டு எங்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த ஆர்யா சொன்ன மாதிரி
நல்ல ரவுடி வந்து நான் ரவுடின்னு வெளியில் சொல்ல மாட்டேன், நல்ல பிடியாரே வந்து நான் பிடியாரே முடியாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆமாம், எந்த மாடையும் மாப்பிளையும் முடிப்பாப்பில். நாங்கள் ஒரு மாடு வாங்கினோம்னா கூட அவுத்து அடுத்த ஆளை வந்து டெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டான், நீ பிடிச்சி பாருமா இவனை விஜய் பிடி ஆகாசு பிடுறா அப்படின்னு சொல்லி இவங்கள தான் டெஸ்ட் பண்ண சொல்ல. ஏன்னா இவங்க பிடிச்சி இவங்களை எடுத்துருச்சுனாலே அந்த மாடு யாரையும் எடுக்கும், ஜெயிக்கும். அந்தளவுக்கு இவங்களுடைய திறமை நமக்கு தெரியும். ஆமாம், இப்போ மாடை வைக்கிறதுமே நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாப்பிள்ள விஜி தம்பி பிரவீன் இருக்கான், அவன் வேலு இருக்காங்க, அவங்க தான் போய் மாடை வைக்கணும், அவங்க அவுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இவங்களை நம்பி தான் நான் மாடை ஏற்றி விடுவேன். அப்புறம் திருச்சியில் நம்ம தம்பி மாரியப்பன் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் கொஞ்சம் விசுவாசமாக இருப்பாங்க, நம்மகிட்ட நம்ம மேலே விசுவாசமாக இருப்பாங்க. பழகிறது அவங்களோட தேவைக்காக பழகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க, நம்மகிட்ட விசுவாசமாக நன்றியோடு இருக்கணும்னு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து நம்ம எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அண்ணா உங்களை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாக, அவங்க தான் நம்மளை உருவாக்கி விட்டது. நமக்கு ஜல்லிக்கிட்டை பற்றி எதுவும் தெரியாது, மாமானால தான் நமக்கு அந்த மாடுன்றதே மாமானால தான் நமக்கு தெரியும். அவரை பார்த்துட்டு தான் நம்ம மாடு பிடிக்கோம் வச்சோம். அவர் தான் சொல்லிக் கொடுத்தது மாடு பிடிக்கிறது. ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தது மாமாவும் முழங்கத்த மணியன் தான் சொல்லிக் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு மாடு பிடிக்கிறது. ஃபஸ்ட்டு சும்மா உள்ளே இறங்கினோடனே கபடியில் என்ன விளாட்றமோ அதே மாதிரி தான், மாட்டுக்குள்ளே அப்படிலாம் போகக்கூடாது, ரவுண்டுக்கு வரணும் அப்படி இப்படி சொல்லிக் கொடுத்து பழக்கினது. வாடியில் இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பழக்கினது அவங்க ரெண்டு பேரும் தான். நமக்கு அந்த ஃபுல் சப்போர்ட்டாகவே இருக்கிறது மாமா வராது. நமக்கு இப்போ மாடு அவருக்கு ஒரு மாடு வாங்கி கொடுத்துருக்கோம், வாங்கி கொடுத்து மாடு ஒரு காரி மாடு நல்ல மாடு. மாடுனா சும்மா இல்லை, வாடியிலையும் இது வரைக்கும் எங்கேயும் பிடிப்பட்டது கிடையாது. விரட்டில் நல்லா விளையாடக்கூடிய மாடு, ஒரு மாடு வச்சுருக்கேன், நல்லா பண்ணிக்கிறீங்க. ஆமாம், இவர் வந்து அமைதியாக இருக்கீங்க ஆனால் செம்மையா. இல்லை, பாம் வந்து ஆட்டம் பாம் அப்படி தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும். ஆமாம், நல்லா அதாவது விசுவாசமானவங்க. நமக்கு எப்படி சொல்கிறதுனா, நான் இல்லை எனக்கு பதில் அந்த இடத்துல நிற்கணும்னா மாப்பிள்ள முதல் அந்த இடத்துல எனக்கு பதில் இருப்பாப்புல. ஆமாம், இப்போ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு இடத்துல, இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு பதிலாக இவரை ஒரு இடத்துல நான் நிப்பாட்டேன்னா இவரை தான் நான் முன்னாடி நிறுத்துற அளவுக்கு நமக்கு விசுவாசமாக இருப்பாப்புல. நம்ம எல்லாரையும் அப்படி ஆட்களை நம்ம சம்பாதிக்கிறது தான் விஷயம். இப்போ நம்மளே சொல்கிற காட்டில் மாப்பிள்ளையே சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். மாட அனுபவம் அப்படின்னா எல்லாம் மாமா தான், மாமா வச்சுருந்தேன் இந்த இதுக்கு தான் மொதல் அப்படியே மாடை ஊத்திட்டே இருந்தேன் ஒரு காலத்தில். அது ரீசெண்டாக அதுக்கடுத்து மாடு ஊற்றுறோம் மாடு பிடிக்க ஆரம்பிக்கணும்னா மாமா தான். 2013 சொல்லிப்பாடு மாடு பிடிச்சோம், சும்மா கண்டா பிடிச்சிக்கிருந்தேன். அப்போ சொன்னாங்க தம்பி பிடிச்சோம்னா நீ பேச சொல்ல மாடை பிடிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து 2014 ஐயம்பட்டில் மாடு பிடிக்க ஆரம்பித்தேன், அதுக்கு எல்லாமே மாமா தான் காரணம். சைக்கிள் மூலம் மாடு பிடிச்சி சைக்கிள் பிடிச்சி அது ரொம்ப அவங்களுக்கு பெருமையாக சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ 2014 சைக்கிள்ன்றது வந்து பெரிய ப்ரைஸ். ஆமாம், இன்றைக்கி வந்து சைக்கிள் நிறையா கொடுக்குறாங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ன்றது பெரிய விஷயம். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ஒரு இடத்துல விளம்பரம் பண்ணலை, பண்ணதில்லை விளம்பரம். நாங்கள் பிடிச்சோம் சைக்கிள் வாங்கினா ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் பண்ணலை. ஆமாம், நம்ம அதை எப்படி சொல்கிறது, நம்ம வெளியில் காமிச்சிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, இது இந்த சூழ்நிலை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மாடுகள் அவுக்குறது மாப்பிள்ள மாடை அவுத்தாப்புலேன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதை பற்றி மாப்பிள்ளையே அனுபவத்தை சொல்லுவாப்பில், மாடை வைக்கிறத பற்றி. நம்ம பழைய காரி மாடு மாப்பிள்ளை தான் வைப்பாப்பில் பிடிப்பாப்பில். பழசப்புனா 2012 பழைய காரி வச்சுருந்தேன் நான், ஒரு 4 வருஷம் 2 வருஷம் ஓட்டினோம், 12 வருஷம் 16 வருஷம் 2 வருஷம் நல்லா ஓட்டின மாடு ஓட்டினா. அதுக்கடுத்து 2040 சைக்கிள் வாங்கியிருப்போம் அந்த மாடை வச்சு. அன்னைக்கு 40 சைக்கிள் வாங்கினதுனா பெரிய விஷயம். இன்னைக்கு சல்லிகேட்டில் கார் கொடுக்குறாங்கல்ல, அந்த அளவுக்கு கார் வாங்கக்கூட தகுதியான மாடு அது. நம்மகிட்ட இல்லை, நம்ம எவ்வளோ பேர் பணத்துக்கெலாம் விலைக்கெலாம் கேட்டாங்க, நம்ம இந்த நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இதில் தான் கொட்டத்தில் புதைச்சிருக்கோம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்கிற மாதிரி இந்த மாடு வந்து அதுக்கடுத்து எங்களுக்கு வந்தாங்கன்னா ஜெட்லி, அதுக்கடுத்து என் பேர் சொல்கிறேன் இதை வச்சு படிச்சு வளர்த்துருக்கேன், அது ரொம்ப நல்லா எங்களுக்கு பேர் சொல்லிட்டே இருக்கு இந்த மாதிரி. ஸோ மூணு பேருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ப்ரோ, சூப்பர். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு மாடுபடி வீரராக இருந்து இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து நிறைய விஷயங்கள், மாட்டு உரிமையாளராகவும் இருந்து, ஏன்னா லைஃப் ஃபுல்லாக பாரம்பரியமாகவே மாடு அப்படின்றதோ அவங்க ஃபேமிலியோட ஒரு அட்டாச்சான ஒரு விஷயம். ஸோ அதனால் மாடுகளை பற்றியும் அண்டு நம்ம ஜல்லிக்கட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஸோ எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது, மாடுபிடி வீரர்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி விளையாடணும், எந்த மாதிரி மாடுகளை அணுகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களை நீங்கள் பேசினது மூலயமா உங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய தெரியாத விஷயங்களும் நிறைய அரசியல் நிறைய வேறுபாடுகளையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். So once again எல்லா சார்பவுமே உங்க பாப்பாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாப்பாக்கு பர்த்டே, அதனால உங்க எல்லா சார்பவுமே ஒரு சூப்பரான விஷஸ் வந்துட்டு சொல்லிக்கலாம். தேங்க்யூ ப்ரோ உங்களுக்கும்.